ஏங்க அவரு இன்னும் கொஞ்சம் வாங்கட்டும், அப்பதான் அவருக்கு புத்தி வரும். ஏங்க என்ன சொல்றீங்க? பின்ன வீட போனவரே எங்க அக்கா காப்பாத்தி இருக்கான். அவ மட்டும் புடிச்சு நிறுத்தலனா இந்நேரம் குளத்துல விழுந்திருப்பாரு. அத புரிஞ்சுக்காம இப்படி அசிங்கமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. தான் முன்னாடி இருக்கிற ஆளு என்ன பேசுறாங்கன்னு கூட அவர் காது கொடுத்து கேட்க மாட்டாரா? இருங்கங்க, நான் போய் பேசி பாக்குறேன். இப்ப தடுக்க வேணாம், இன்னும் நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்கட்டும், அப்பதான் அவருக்கெல்லாம் புத்தி வரும். நீ வெயிட் பண்ணு, கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா போலாம். நான் ஒன்றும் அட்வான்டேஜ் எடுத்துக்கல, நீங்க தான் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி மனுஷங்களை மனுஷங்களா மதிக்க தெரியாத ஆளுங்க கிட்ட நான் எதுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்? ஐயோ பாவம்னு உதவின பாவத்துக்கு ஏதோ ஆசையா வந்து கைய பிடிச்ச மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு தேவைதான். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் யாருக்காவது உதவி தேவைப்பட்டா கூட அதை செய்யாம ஒதுங்கி போற ஆளுங்க நிறைய இருக்காங்க. என்ன விட்டா பேசிட்டே போற? பின்ன நான் உங்களை காப்பாத்திருக்கேன், அந்த உண்மை கூட புரியாம அந்த நன்றி உணர்ச்சியும் இல்லாம அந்தஸ்து கௌரவம்னு பேசிட்டு இருக்கீங்க.